பார்த்த தொடரின் தொடர்ச்சியை பார்க்கப் போகிறோம். இது கொரியன் ஏர்லைன்ஸ் KAL007 என்ற விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது தொடர்பான நிகழ்ச்சி. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானி RW ஜாக்சன் எழுதிய த வேர்டிக்ட் ஆன் KAL007 என்ற புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். ஒரு 747 விமானம் தவறு காரணமாக திசை மாறி 587 கிலோமீட்டர் பறக்க முடியுமா என்பது குறித்து அந்த விமானத்தில் உள்ள ஒவ்வொரு தொழில்நுட்பம் மற்றும் வார்னிங்ஸை வைத்து கணிப்பிட்டு பார்த்தோம். தவறு காரணமாக திசை மாறி 587 கிலோமீட்டர் பறப்பதற்கான சான்ஸ் ஒரு குவிண்டிலியனுக்கு 1 என்பதுதான் என்கிறார் அவர். குவிண்டிலியன் என்பது 1 18 பூஜ்ஜியங்களும். தவறு காரணமாக திசை மாறி பறந்தது என்ற தியரியில் இப்போது உங்களுக்கு சந்தேகம் வருகிறதல்லவா? KAL007 விமானம் விபத்துக்குள்ளாகி அல்லது சுடப்பட்டு எப்படியோ மாயமாக மறைந்து போனது. அந்த விமானம் சுடப்பட்டு வீழ்த்தப்பட்டது என்று ரஷ்யாவை ஒப்புக்கொண்டது. அதன் பின்னர் இவர்கள் அப்படித்தான் அந்த விசாரணையை செய்து ICAO எனப்படும் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை கொடுத்து விட்டார்கள். சரி, லேக் ஆஃப் ஹியூமன் பார்ட்ஸ், அதாவது பயணிகளில் பெரும்பாலானவர்களின் உடல்கள் இல்லை, உடல் பாகங்கள் இல்லை, சூட்கேஸ்கள் இல்லை, உடைகள் இல்லை, விமானத்தின் பாகங்கள் இல்லை, எதுவும் இல்லை. இந்த நிலையில் வந்து இந்த இறுதி ரிப்போர்ட்டை கொடுத்தவர்கள் சில சில விளக்கங்களை கொடுக்க வேண்டியிருக்கு. எப்படி இவையெல்லாம் காணாமல் போயிருக்கும்? இதற்கு சில சில விளக்கங்கள் அல்லது தியரிகள் கூறப்பட்டன. அந்த தியரிகளில் ஒன்று தான் வந்து இந்த கிராப் தியரி என்று சொல்வார்கள். இந்த கிராப் தியரி என்னவென்று சொன்னால், இந்த விமானம் போய் விழுந்ததாக சொல்லப்படும் இடத்தில் கடலின் அடியே வந்து ஜாயின்ட் கிராப்ஸ், ராட்சத நண்டுகள் இருக்கின்றன என்றும், இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி கீழே போன பின்னர் இந்த பயணிகளின் உடல்களை இந்த ராட்சத நண்டுகள் உண்டு விட்டன என்பதுதான் இவர்களுடைய தியரி. சரி, இந்த தியரி வந்து இது சாத்தியமில்லாத ஒரு தியரி, பல கேள்விகள் எழக்கூடிய தியரி. முதலாவது வந்து, சரி, ராட்சத நண்டுகள் உடலை சாப்பிட்டிருந்தால் அல்லது உடல் பாகங்களை சாப்பிட்டிருந்தால் ஜுவல்ரி நிச்சயமாக அவை கீழே இருக்கு. 269 பயணிகளிடம் எத்தனை பயணிகள் ஜுவல்ரி அணிந்திருப்பார்கள்? அந்த ஜுவல்ரிஸ் கிடைக்கும் அங்கே கீழே இருக்க வேண்டும். அதை விட மண்டையோடு, அந்த மண்டையோடுகள் கட்டாயம் இருக்க வேண்டும். இந்த மற்றது ஒரு சின்ன துண்டு விடாமல், ஒரு பயணியை கூட விட்டு வைக்காமல் இந்த ராட்சத கிராப்ஸ் அல்லது ராட்சத நண்டுகள் சாப்பிட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. எனவே அந்த இந்த தியரி ஒன்று வெளியே சொல்லப்பட்ட போது அந்த விமானத்தை சுட்டதாக கூறப்பட்ட நபர், ரஷ்ய விமானப்படையின் போர் விமானம் ஒன்றிலிருந்து 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டு இந்த விமானம் கீழே வீழ்த்தப்பட்டது. அந்த ஏவுகணைகளை ஏவிய விமானி அவர் இப்பொழுதும் இருக்கிறார். அவர் பின்னாட்களில் அளித்த பேட்டியில் அவர் கூறியிருந்தார், நான் கூட இந்த கிராப்ஸ் கதையை கேட்டிருந்தேன், ஆனால் நம்ப முடியாத கதை. ராட்சத நண்டுகள் வந்து மனித உடல்களை ஒரு சிறு துண்டு கூட இல்லாமல் சாப்பிடுவது என்பது நடக்கக்கூடிய விஷயம் அல்ல, ஆனால் நான் இப்போவும் என்னுடைய பழைய தியரியை நம்புகிறேன் என்றார் அவர். இப்போ இது வந்து இவர்களுடைய தியரியை நான் நம்பவில்லை, ஆனால் நான் முதல் ஆரம்பம் முதல் ஒரு தியரி வைத்திருக்கிறேன், அந்த தியரியை நான் நம்புகிறேன் என்று சொன்னார். அது என்ன தியரி என்று சொன்னால், அந்த நான் சுட்டு வீழ்த்திய விமானத்துக்குள் பயணிகள் இல்லை. இதுதான் அவர்களுடைய தியரி. அவர் கூறியது என்னவென்று சொன்னால், இது ஒரு உளவு விமானம், நாங்கள் சுட்டது ஒரு உளவு விமானத்தை. கடைசி வரைக்கும் ரஷ்யா அந்த ஸ்டாண்டில் இருந்தது. நாங்கள் வந்து எமது நாட்டுக்கு உள்ளே வந்த ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தினோம், அது ஒரு உளவு விமானம். அதன் பின்னர் அந்த ஸ்டோரியை கொஞ்சம் மாற்றிக்கொண்டார்கள். எப்படி என்று சொன்னால், உளவு விமானம் என்று நினைத்து பயணிகள் விமானத்தை சுட்டு வீழ்த்தோம் என்று, அது ரஷ்யாவின் ஆஃபிஷியல் ஸ்டாண்ட். ஆனால் இந்த விமானி, இந்த விமானத்தை ஏவுகணை மூலம் ஏவி சுட்ட விமானி சொன்னார், இப்பொழுது கூட எனது தியரியை நான் நம்புகிறேன், அந்த விமானத்துக்குள் பயணிகள் இல்லை, ஓரிருவர் தான் இருந்திருப்பார்கள், அந்த விமானத்தை செலுத்த இருவர் இருந்திருப்பார்கள், அதை விட இன்னும் ஒரு 3 அதிகபட்சம் இருக்கலாம், உளவு விமானத்துக்கு உள்ளே அவ்வளவு பேர் தான் இருப்பார்கள், இவர்கள் எல்லா பேர்த்தையும் சேகரித்து கொண்டிருப்பார்களே தவிர அந்த இடத்தில் எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது, எல்லாமே சரியாக பதிவாகிறதா என்பதை பார்ப்பதற்கு 2 அல்லது 3 அங்கே அமர்ந்திருப்பார்கள். எனவே 5 ஒரு விமானம் கீழே போனால் அந்த 5 உடல், இவர்கள் 13 உடல் பாகங்களை கண்டிருக்கிறார்கள். எனவே அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது. இவர் சொல்லுவது போல வீழ்ந்த விமானத்துக்குள்ளே ஆட்கள் இல்லை என்பது கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது. கொரியன் ஏர்லைன்ஸின் KAL007 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பது ICAO-இன் ரிப்போர்ட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் விஷயம். இந்த விமானத்தை சுட்ட விமானி, ரஷ்ய விமானி வந்து தான் 2 சுட்டதாக ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார்.
இரண்டு தடவைகள் என்று சொன்னால் எப்படி என்று சொன்னால் இந்த இரவு நேரத்தில் தான் இந்த விமானத்தை சுட்டார்கள். எனவே விமானத்தை இவர்கள் ஐடென்டிஃபை பண்ணவில்லை, பாசிட்டிவ் ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது. கிட்ட அருகில் போய் விமானத்தை பார்க்கவில்லை. நீங்கள் தொலைவில் இருந்து தான் பார்த்து சுடப்போகிறீர்கள். விமானத்தை ஒரு அளவுக்கு ஒரு நிழல் போகிற உருவத்தை தான் பார்க்க முடியும். இவர் முதல் தடவையாக இரண்டு ஏவுகணைகள் மூலம் சுட்டார். அதன் பின்னர் விமானம் தன்னுடைய பார்வையிலிருந்து மறைந்து விட்டது என கீழே தரை கட்டுப்பாட்டு அதிகாரியிடம் கூறியிருக்கிறார். இப்பொழுது விமானத்தை காணவில்லை. ஸோ பாசிபிளி கீழே வீழ்ந்திருக்கலாம் என்று முதலில் சொல்லியிருக்கிறார். அதன் பின்னர் சொல்லியிருக்கிறார், இல்லை, இப்பொழுது என் பார்வைக்கு விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. நான் சுட்ட பின்னரும் விமானம் தொடர்ந்து பறந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதன் பின்னர் மீண்டும் ஒரு தடவை இரண்டு ஏவுகணைகளால் சுட்டிருக்கிறார். இது வந்து அவருடைய வார்த்தைகளில் வந்து பதிவாகியுள்ள விஷயம், ரஷ்யாவில் பதிவாகியுள்ள விஷயம். 1993 இந்த பதிவுகள் வெளியாகின, ஆஃபிஷியலாக வெளியிடப்பட்டன. சரி, இப்பொழுது ஒரு கொஞ்சம் வில்லங்கமான ஒரு தியரி ஒன்று இருக்கிறது. அந்த தியரியை அடுத்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியில் தான் நாங்கள் முழுமையாக பார்க்கப் போகிறோம். ஆனால் மேலோட்டமாக ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். இவர் இரண்டு தடவை சுட்டது இரண்டு வேறு வேறு விமானங்களை என்பது தான் அந்த தியரி. இரண்டு வேறு வேறு விமானங்களை இவர் சுட்டிருக்கிறார். அந்த இரண்டு விமானங்களில் ஒன்று கீழே விழுந்திருக்கிறது. அந்த இரண்டு விமானங்களில் ஒன்று கூட கொரியன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் இல்லை. இதுதான் இந்த தியரி. இது கொஞ்சம் கம்ப்ளிகேட்டடான தியரி. உண்மையிலேயே அந்த பகுதியில் மூன்று விமானங்கள் பறந்திருக்கின்றன. அந்த மூன்று விமானங்களில் இரண்டு விமானங்களை இவர் சுட்டிருக்கிறார். அதில் ஒரு விமானம் வீழ்ந்திருக்கலாம், அல்லது இரண்டு விமானங்களும் சுட்ட பின்னரும் தப்பிச் சென்றிருக்கலாம், அல்லது இரண்டு விமானங்களும் வீழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த இரண்டு விமானங்களில் ஒன்று கூட கொரியன் ஏர்லைன்ஸின் விமானம் அல்ல. கொரியன் ஏர்லைன்ஸின் விமானம் தொடர்ந்து பறந்திருக்கிறது. இவர்கள் சுட்டதாக குறிப்பிடப்படும் நேரத்துக்கு பின்னரும் கிட்டத்தட்ட 26 அந்த விமானம் ரேடியோ கம்யூனிகேஷனில் இருந்திருக்கிறது. இரண்டு வேறு வேறு விமானங்களுடன் பேசியிருக்கிறார்கள். அந்த இரண்டு வேறு வேறு விமானங்களில் ஒன்று கொரியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் KAL015, நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட விமானம். மற்ற விமானம் KAL050. அந்த தடம் இலக்கத்தில் இப்போது எந்த விமானமும் செல்லுவதில்லை. ஸோ பாசிபிளி இட் மைட் பி அ கார்கோ பிளேன். அந்த பிராந்தியத்தில் பறந்து கொண்டிருந்த ஒரு விமானமாக இருந்திருக்க முடியும். இவர்களுடைய கூட்டம் என்னவென்று சொன்னால், இவர்கள் சுடப்பட்டதாக கூறப்பட்ட நேரத்துக்கு பின்னரும் கொரியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் KAL007 விமானி ரேடியோ தொடர்பில் இருந்திருக்கிறார். அதன் பின்னர் தான் ரேடியோ தொடர்பு அருந்தது. அதன் அர்த்தம் என்னவென்று எப்படி வருகிறது என்று சொன்னால், அதை நாங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியில் தான் பார்க்கப் போகிறோம். இருந்தாலும் சொல்லுகிறேன், அதன் அர்த்தம் எப்படி வருகிறது என்று சொன்னால், ரஷ்யாவுக்கு வெளியே வந்து வேறு எங்கோ ஒரு இடத்தில் வைத்து வேறு ஏதோ ஒரு தேவை காரணமாக ரஷ்யர்கள் இல்லாத வேறு ஒரு பார்ட்டியால் அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. கொரியன் ஏர்லைன்ஸ் KAL007 போயிங் 747 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது தொடர்பான காணொளி தொடரின் அடுத்த எபிசோட்டை நாளை இதே நேரத்தில் பதிவேற்றம் செய்வோம். தொடரின் கடந்த பாகங்களை தவறவிட்டிருந்தால் அதை பார்ப்பதற்கான இணைப்பு இந்த காணொளியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது.